வணக்கம் நான் ஜெக்தீஷ் காவியா ஹோம்ஸ் இந்த வீடியோவில் வந்து அண்ணா நகரில் இருக்கிற ஒரு சிங்கிள் ஃப்ளோர் ஃப்ளாட் பற்றி பார்க்க போகிறோம் இது ஸ்டெல் ப்ளஸ் ஃபைவ் ஃப்ளோர் தௌசண்ட் சிக்ஸ் ஃபார்ட்டி செவன் ஸ்கொயர் ஃபீட்டில் ஒரு ஃப்ளோருக்கு ஒரு வீடாக இருக்கும் பார்க்குறீங்க இது ஒரு ஃபார்ட்டி ஃபீட் ரோட் கார்னரில் வரும் நல்ல லைஃப் டைம் வென்டிலேஷன் இருக்கும் த்ரீ பெட்ரூம் த்ரீ பாத்ரூம் இருக்கிற வீடு வித் டபுள் பார்க்கிங்கோடு வரும் ஃபோர்த் ஃப்ளோர் அண்ட் ஃபிஃப்த் ஃப்ளோரில் அவைலபுள் ஸோ லைஃப் டைம் வென்டிலேஷன் நல்லாயிருக்கும் இங்கே திருமங்கலம் மெட்ரோ ஸ்டேஷனுக்கும் வாக்கபோல் தான் இருக்குது நல்ல லக்ஸரி ஃபினிஷாகவே பண்ணியிருக்காங்க சுற்றி பத்தரையும் செட்பேக்காக நீட்டாக இருக்குது ஸோ எல்லாருக்குமே வென்டிலேஷன் லைஃப் டைமுக்கு இருக்குது இந்த மாதிரி நல்ல ரெப்யூட்டட் ஸ்கூல்ஸ் காலேஜஸ் அண்ட் ஹோட்டல்ஸ் இது எல்லாமே பக்கத்தில் இருக்குது ஹாஸ்பிட்டல்ஸும் நிறைய இருக்குது டைனிங் ஹால் பார்க்குறீங்க நல்ல பெரிய பெரிய விண்டோஸ் தான் போட்டிருக்காங்க இது கிச்சனுக்கான ஸ்பேஸ் இது இது மாஸ்டர் பெட்ரூம் பார்க்குறீங்க த்ரீ பெட்ரூம் த்ரீ பாத்ரூம் இருக்க வீடு ஏன்னா மோஸ்ட்லி இண்டிபென் ஹவுஸ் கேட்குறவங்களுக்கு ஒரு நல்ல ஆல்டர்னேட்டிவாக இருக்கும் ஏன்னா அண்ணே இண்டிபென்ட் ஹவுஸ் கிடைக்கிறது ரொம்ப ரேர் தான் பட் இது மொத்தமே அஞ்சு பேர் தான் இருக்க போகிறோம் அதுவும் ஒரு ஃப்ளோருக்கு ஒரு வீடு நம்ம த்ரீ சிக்ஸ்ட்டி டிகிரிஸ் வென்டிலேஷன் உங்களுக்கு நல்லாயிருக்கும் ஃபார்ட்டி த்ரீ பர்சன்ட் யூடியஸோட வருது செவன் ஒன் ஃபைவ் ஸ்கொயர் ஃபீட் வருது தௌசண்ட் சிக்ஸ் ஃபார்ட்டி செவன் ஸ்கொயர் ஃபீட்டில் சிங்கிள் ஃப்ளோர் ஃபிளாட் பார்த்தீங்க ஹால்னு ஒரு வியூ பார்க்குறீங்க நல்லா பெரிய பெரிய விண்டோஸாக இருக்குது இண்டிபெண்ட் ஃப்ளோர் ஃப்ளாட்டு ரெடி கண்டிஷனில் இருக்குது இதே ட்ரிபிளம் ஹாஸ்பிட்டல் நியர்பைலையும் பார்த்தீங்கன்னா இது ஸ்டில் ப்ளஸ் ஃபைவ் ஃப்ளோர்ஸ் மொத்தம் பத்து ஃப்ளாட்டுக்கு கொண்ட பில்டிங் அதில் தௌசண்ட் சிக்ஸ் செவன்ட்டி ஃபோர் ஸ்கொயர் ஃபீட்டில் ஈஸ்ட் ஃபேஸிங் ஒரு வீடு இதுவும் பெரிய ஹாலோட தான் இருக்குது பெரிய பால்கனி வியூ வென்டிலேஷனும் இங்கே நல்லாயிருக்கும் ரெண்டு பில்டிங் நடு நல்ல கேப் இருக்குது இது ஆன் ரோட் பஸ் ரோட்லேயே இருக்குது எம் ஹாஸ்பிட்டல் நியர்பை வரும் இதுவும் த்ரீ பெட்ரூம் த்ரீ பாத்ரூம் இருக்கிற வீடு நேரிங் கம்ப்ளீஷன் இருக்குது இப்போ ஏதாவது சேஞ்சஸ்னாலும் நம்ம பண்ண முடியும் இந்த ரோட்லேயே நிறைய ரெப்யூட்டட் ஸ்கூல்ஸ் இருக்குது ஹாஸ்பிட்டல்ஸும் நிறையவே இருக்குது ஐம்பத்தூர் எஸ்டேட்டும் இங்கே இந்த ஒரு ஸ்ட்ரீட் ரோடு தான் இது ஒரு பெட்ரூம் வித் அட்டாச் ரெஸ்ட் ரூம் இருக்குதை பார்க்குறீங்க எல்லா சைட்லேயுமே நல்ல வென்டிலேஷன் இருக்கிறத பார்க்குறீங்க இது ஒரு ஃப்ளோருக்கு ரெண்டே வீடு தான் மொத்தம் பத்து வீடு கொண்ட பில்டிங்காக இருக்கும் இங்கே ஒரு காமன் ரெஸ்ட் ரூம் இருக்கிறத பார்க்குறீங்க நல்ல பெரிய ஹால் இது ஃபஸ்ட்டு பார்த்த வீடு அதே ப்ளான் தான் ஆல்மோஸ்ட் இதுவும் இதுவும் ஈஸ்ட் ஃபேஸிங் தான் அதுவும் ஈஸ்ட் ஃபேஸிங் வீடு தான் அண்ட் இங்கே கிச்சன் இருக்கிறத பார்க்குறீங்க இதுவும் ஃபிஃப்த் ஃப்ளோரில் மட்டும் ஒரே ஒரு வீடு அவைலபிள் இந்த சைஸில் மாஸ்டர் பெட்ரூம் மற்ற அட்டாச்சு பெஸ்ட்ரூம் இருக்கிறத பார்க்குறீங்க இதுவும் லைஃப் டைமுக்கு காற்று வெளிச்சம் இதே மாதிரி இருக்கும் எம் ஹாஸ்பிட்டல் இங்கேருந்து பார்த்தாலே தெரியிற டிஸ்டன்ஸ் தான் தௌசண்ட் சிக்ஸ் செவன்ட்டி ஃபோர் ஸ்கோயர் ஃபீட் ஈஸ்ட் ஃபேஸிங்கில் ஒரு த்ரீ பெட்ரூம் ஃப்ளாட் பார்த்தீங்க இதில் வந்து தௌசண்ட் ஃபைவ் தேர்ட்டி ஃபைவ் காஃபிலையும் ஒரு த்ரீ பெட்ரூம் ஃப்ளாட் இருக்கு இது ஃபர்ஸ்ட் ஃபுரோர் அவைலபிள் ஸோ இது கூட பொதுவாக வந்து ரீசன்டேஸில் எங்கள் கிட்டே வாங்கினவங்க கூட நிறைய பேர் சொன்னது என்னென்னா வீடு வாங்குறது நான் ரொம்ப நாளாக தேடிட்டு இருந்தேன் பட் உங்ககிட்ட கிட்ட வந்தோன்னு குயிக்காக கிடச்சிது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ரீசெண்டாக நாங்களும் அந்த வெகன் ஆர்டிக்கலுக்காக நிறைய யோசிக்கும் போதும் ப்ளஸ் நிறைய கிளைண்ட்ஸ் இந்த மாதிரி சொல்கிறத பார்க்கும்போது ஒரு இன்ட்ரெஸ்டிங் அபர்வேஷனை உங்கள்கிட்ட பார்க்க முடிஞ்சது என்னென்ன வந்து பொதுவாகவே கிளைன்ஸ் வந்து அவங்களுக்கு என்ன ஃபேஸிங் வேணும் ஃப்ளோர் வேணும் ரூம் சைஸஸ் வேணுன்றது உட்பட நிறைய நிறைய விஷயங்கள்ல கிளாரிட்டியோடு வராங்க ஆனால் பட்ஜெட் பற்றி கேட்கும்போது பார்த்திங்கனா இனிமேல் தாங்க யோசிக்கணும் அப்படின்னு சொல்லக்கூடிய செட் ஆஃப் ஒரு செட் ஆஃப் கிளைன்ஸ் இருக்கிறத பார்க்குறோம் அதே இன்னொரு செட் ஆஃப் கிளைன்ட்ஸ் பார்த்திங்கன்னா என்னால் இவ்வளோ டவுன் பேமெண்ட் பண்ண முடியுங்க ஒரு ஃபிஃப்டி லாக்ஸ் பண்ண முடியும் அண்ட் ஒன் பாயிண்ட் ஃபைவ் வரைக்கும் எனக்கு லோன் கிடைக்கும் எலிஜிபிலிட்டி இருக்குது நான் செக் பண்ணிவிட்டேன் ஒரு டூ க்ளோஸில் வீடு பார்க்குறேன் அப்படின்னு சொல்லி ஒரு பட்ஜெட்டோடு தேரும்போது பார்த்திங்கன்னா அவங்களுக்கு உண்மையிலேயே குயிக்காக வீடு கிடைக்கிறத பார்க்குறோம் ஏன்னா இப்போ என்கிட்ட இல்லைனா கூட வேறு யாருக்குன்னா சோர்ஸ் பண்ணும்போது பார்த்திங்கன்னா இந்த பட்ஜெட்டை சொல்லி கேட்கும்போது பார்த்தீங்கன்னா ஈஸியாக சோர்ஸ் பண்ண முடியுது ஈவன் பில்டர்க்கிட்டையும் சார் இவ்வளோ டவுன் பேமெண்ட் பண்ணுறாங்க இவ்வளோ லோனுக்கு எலிஜிபிள் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லும்போது பார்த்தீங்கன்னா அது ஒரு நல்ல இம்ப்ரஷனை கொடுக்குது ஸோ அதனால் நீங்கள் உங்களோட ஃப்ளோர் ஃபேசிங் ரூம் சைஸஸ் இதெல்லாம் எதிர்பார்க்கும் போது கூடவே பட்ஜெட்டை பற்றியும் ஒரு கிளாரிட்டியோட வந்தீங்கன்னா யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சம்டைம்ஸ் வந்து நீங்கள் ஏதாவது பழைய ஃப்ளாட்டு உங்களோட ஃப்ளாட்டை வித்துட்டு வரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கூட அந்த ஃப்ளாட்டை இங்கே புக் பண்ணிவிட்டு அப்புறம் அதை விற்கலான்னு போகிறத விட முதல்ல அந்த பழைய ஃப்ளாட்டை விற்றுட்டு அப்புறம் புதுசு வந்தீங்கன்னா உங்களுக்கு டைம் அண்ட் மணியில் ஒரு கிளாரிட்டி இருக்கும் ஏன்னா இப்போ விற்றீங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ பட்ஜெட் விற்றுருக்கீங்கன்னு தெரியும் அண்ட் டைமும் இப்போ அந்த காசை எடுத்துட்டிங்கன்னா எவ்வளோ நாளில் அதை பே பண்ண முடியுன்றதுனே உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி இருக்கும் ஸோ பொதுவாகவே இந்த வீடு தேடுறவங்க மேபி ரொம்ப நாளாக தேடுறேன் கிடைக்கலன்னு நினச்சிங்கன்னா இதுவும் ஒரு ரீசனாக இருக்க வாய்ப்பு இருக்குது ஸோ உங்கள் கிட்டேருந்து நாங்கள் எதிர்பார்க்க போகிறது டைமுக்கு காசு அது மட்டும்தான் அதனால் அதை ஒரு கிளாரிட்டியோட இந்த இந்த மாதிரி கொடுக்க முடியும்னு சொல்லும் போது நேச்சுரலி அதில் ஒரு வின் சுச்சுவேஷன் ஏற்படுறதுன்னு நிறைய டீலில் பார்க்குறோம் நாங்கள் ஸோ இந்த ஃப்ளாட் வந்து தௌசண்ட் ஃபைவ் தேர்ட்டி ஃபைவ் ஸ்கொயர் ஃபீட்டில் ஒரு த்ரீ பெட்ரூம் ஃப்ளாட் பார்த்தீங்க இந்த ப்ராஜெக்ட் வந்து ஸ்டில் ப்ளஸ் ஃபைவ் ஃப்ளோர்ஸ் மொத்தம் பத்து வீட்டில் தௌசண்ட் சிக்ஸ் செவன்ட்டி ஃபோர் அண்ட் தௌசண்ட் ஃபைவ் தேர்ட்டி ஃபைவ் ஸ்கொயர் ஃபீட்டில் ஒரு வீடு இருக்கிறத பார்த்தீங்க அண்ட் இதே அடுத்த ஸ்ட்ரீட்டில் பார்த்தீங்கன்னா ட்ரிபிள் ஹாஸ்பிட்டல் நியர்பையில் இன்னொரு ப்ராஜெக்டில் இது ஸ்டில் ப்ளஸ் த்ரீ ஃபுளோஸ் மொத்தம் ஆறு வீடு கொண்ட பில்டிங் தௌசண்ட் ஃபோர் டென் ஸ்கொயர் ஃபீட்டில் ஒரு நார்த் ஃபேசிங் வீடு பார்க்குறீங்க இதுவும் எல்லாமே த்ரீ பெட்ரூம் இருக்கும் த்ரீ பெட்ரூம் த்ரீ பாத்ரூம் இருக்கிற வீடு இது கொஞ்சம் பீஸ்ஃபுல்லான லொக்கேஷனில் வரும் ஹாலில் பால்கனி வியூ பார்க்குறீங்க இது வித் டபுள் பார்க்கிங்கோட வருது இந்த ப்ராஜெக்ட்டு நல்ல பெரிய விண்டோஸ் போட்டிருக்காங்க இன்கேஸ் நமக்கு அந்த பிஸியான மெயின் ரோடு வேணாம்னு நினச்சிங்கன்னா இது அடுத்த ரோட்லேயே வருது இது ஒரு நியரிங் கம்ப்ளீஷனில் தான் இருக்குது நம்ம நமக்கான ஃப்ளோர் ஃபேஸிங் சூஸ் பண்ணால் அண்ட் எதாவது சேஞ்சஸ்னாலும் நம்ம பண்ண முடியும் பன்னெண்டுலேயே மூணு விதமான ப்ராஜெக்டில் இருக்குது இது தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் ரேஞ்சு முதல்ல பார்த்த ரெண்டுமே தௌசண்ட் சிக்ஸ் செவன்ட்டி அந்த ரேஞ்சஸில் இருக்கும் கிச்சன் பார்க்குறீங்க அண்ட் மாஸ்டர் பெட்ரூம் இது இது மாஸ்டர் பெட்ரூம் வித் ரோட் சைட் பால்கனியோடு இருக்கும் இங்கேயும் விண்டோஸ் நல்லா பெருசாகவே கொடுத்துருக்காங்க ஃப்ரண்ட் எலிவேஷன் ஃபுல்லாகவே கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க நல்லா ஃபேன்ஸியாகவே பண்ணியிருக்காங்க இது நல்ல ஃபீஸ்ஃபுல் லொக்கேஷனில் வருது இது அண்ட் தேர்ட் பெட்ரூம் பார்க்குறீங்க ஸோ எல்லா ரூம்லேயுமே அந்த பெட்ரூம்ஸ் விண்டோ சைஸ் நல்லா கொடுத்துருக்காங்க லெஃப்டோட இருக்குது தௌசண்ட் ஃபோர் டென் ஸ்கொயர் ஃபீட்டில் நார்த் ஃபேஸிங் வீடு இது அண்ட் இதிலே தௌண்ட் த்ரீ டுவெண்ட்டி ஃபைவ் ஸ்கொயர் ஃபீட்டில் சவுத் ஃபேசிங் வீடு இருக்குது பார்க்குறீங்க இதுவும் த்ரீ பெட்ரூம் த்ரீ பாத்ரூம் இருக்கும் ஹால் பார்க்குறிங்க அடுத்து மாஸ்டர் பெட்ரூம் விண்டோஸ் பார்த்தீங்கன்னா ஈவினாக ஒரே மாதிரி தான் கொடுத்துருக்காங்க இது வெளியிலேருந்து பார்க்கறதுக்கும் நல்லா இருக்குது டிசைனை அடுத்தது கிச்சன் வித் சர்வீஸ்க்கான ஸ்பேஸ் பார்க்குறீங்க கிச்சன் வித் லாஃப்டோட இருக்குது இந்த லொக்கேஷன் பொறுத்த வரைக்கும் நல்ல ரெப்பூட்டட் ஸ்கூல்ஸ் நிறையவே இருக்குது வாக்கபுள் டிஸ்டன்ஸ்லேயே கிடைக்கும் அண்ட் ஹாஸ்பிட்டல்ஸும் நிறையவே இருக்குது பால்கனி அந்த மெயின் ரோட் வியூ பார்க்குறீங்க இது செகண்ட் பெட்ரூம் இந்த ப்ராஜெக்ட் வந்து அரௌண்ட் ஒரு டூ க்ரோஸ் ரேஞ்சில் வரும் முதல்ல பார்த்த ரெண்டுமே ஒரு டூ பாயிண்ட் செவன் ஃபைவ் டூ த்ரீ பாயிண்ட் ஒன் ஃபைவ் அந்த ரேஞ்சஸில் கிடைக்கும் சார் அதனால மல்டிபல் லொக்கேஷன்ஸில் இருக்குது கோயம்பேடுக்கு நியர்பை வேணுன்னாலும் அங்கேயும் ஆப்ஷன்ஸ் இருக்குது தேர்ட் பெட்ரூம் இங்கே ஒரு சின்ன பால்கனி இருக்குதுன்னு பார்க்குறீங்க இது அம்பத்தூர் இந்த சரௌண்டிங்கில் ஒர்க் பண்ணுறவங்களுக்கு ஐடியாவாக இருக்கும் எஸ்பெஷலி இந்த ப்ராஜெக்ட் வித் டபுள் பார்க்கிங்கோட கிடைக்கிறது ஒரு அட்வான்டேஜ் தௌசண்ட் ஃபோர் டென் ஸ்கொயர் ஃபீட் அண்ட் தௌசண்ட் த்ரீ டுவெண்ட்டி ஃபைவ் ஸ்கொயர் ஃபீட் இந்த ஃபிளாட்டாக அவைபல் சனா நல்ல மல்டிபிள் லொக்கேஷன்ஸ்லாம் அவைலபிள் இருக்குது நேரிங் கம்ப்ளீஷனே இருக்குது ரெடி டூ ஒர்க்வேலேயும் இருக்குது கொடுத்தல் தகவலுக்கு எங்களுக்கு கால் பண்ணுங்கள் அண்ட் ஜெக்தீஷ் காவியா ஹோம்ஸ் தேங்க் யூ பார்க்குற உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு நம்ம சேனல் பற்றி சொல்லுங்கள் முக்கியமாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்த்தாங்கன்னா நாங்கள் போடுற வீடியோஸ்லாம் ஃபஸ்ட்டாக பார்க்க முடியும் உங்கள் கடவுளத்து சீக்கிரமாகவும் வாங்க முடியும் நம்ம காவிய ஹோம்ஸோட மிஷினே வந்து லெவன் லெவன் ப்ளஸ் ஹாப்பி ஹோம் உருவாக்குறது உருவாக்குறதுதான் இதில் உங்களோட சப்போர்ட்டும் ப்ளஸ்ஸிங்ஸும் நிச்சயமா எங்களுக்கு தேவை தேங்க்யூ ஸோ மச் உங்களுக்கு ஒரு சேஃப் அண்ட் ஹாப்பி லிவிங் கிடைக்க ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அண்ட் ஜிக் காவியா ஹோம்ஸ் தேங்க்யூ